நீ போனால் வாழ இல்லை தானே சுடர சுடரே மெல் இடர என் மன புதிர மினிய மினிய Hey guys, I'm Priscilla here. Welcome back to my channel. Tamizhachi. Hi. So, I'm recording a part of session. So yeah, actually அது வந்து லாஸ்ட் மந்த் நான் போனேன். அதோட vlog வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஹோகேனக்கல் vlog தான் பார்க்க போகிறோம். நான் போகல, என்னை வலு கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போயிட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பொந்து கோழி. எனக்கு வந்து என்னோடய ரூம் தான் என்னோடய பொந்து. அந்த பொந்து விட்டு வரவே மாட்டேன். எனக்கு சாப்பாடு, ஏசி, அப்புறம் என்னோடய கேட்ஜெட்ஸ், கேமரா, ரிங் லைட், ஃபோன் இது இருந்தால் போதும். எனக்கு என்னோடய லேப் அதுதான். உலகமே எனக்கு வேணாம். சோறு, கண்டிப்பாக சோறு இருக்கணும். ஸோ அப்படிதான் வந்து நான் இருப்பேன். அதனால் நான் வந்து எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து என்னை பிடிச்சி வலிச்சு நான் வரவே மாட்டேன்னு கடைசி வரைக்கும் சண்டை போட்டேன். அப்பயும் வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை. என்னை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த பிளாக் தான் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். பட் போனது லைட்டாக ஃபன்னாக தான், லைட்டாக இல்லை, நல்லா இருந்தது. சில பிளேஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இது ஒன் டே டூர் தான், அதுவே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ட்ராவலிங் சுத்தமாக பிடிக்காது. அது என்னன்னே தெரில. எனக்கு வந்து இந்த டோரிமான் டோர் மாதிரி அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளேஸ்க்கு போயிட்டால் எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு அந்த ட்ராவலிங் ஐயோ எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு மோஷன் சிக்னஸ் இருக்குது. ஸோ அப்படியே வேறு பஸ்ஸு ட்ராவல்லாம் அப்படி ஆகிடுவேன். அப்படியே கிறக்கமாக சுற்றிட்டு இருப்பேன் கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ அதனால் எனக்கு ட்ராவலிங்கே சுத்தமாக பிடிக்காது. பட் அப்படியும் எனக்கு கூட்டிகிட்டு போய் அப்படி என்ன தான் இருந்தது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ லாஸ்ட் மினிட்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா பையன் தான் வந்து வளாக் எடு போடலான்னு என்னை விட அவன் ரொம்ப குஷியாக இருந்தான். ஸோ அதனால நான் வந்து அந்த ஹோல் திங்கும் பார்த்தீங்கன்னா வளாக் பண்ணேன். ஸோ நான் காமிக்கிறேன் என்ன, ஐ மீன் எங்கே போனேன், என்ன பண்ணேன், பிளேஸ் எப்படி இருந்தது. ஆக்சுவலி சில சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மேஜிக்கலாக இருந்த கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என்ன பண்ணேன் எல்லாமே சொல்லிட்டு. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ப்ராப் போக முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ராவல் கிட்ட உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ராவல் கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக எதுவும்லாம் இல்லை. ஏன்னா வந்து லாஸ்ட் மினிட் பிளான். நைட் நான் கிளம்புறோம். கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹாக் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நீ வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால கட கடன் போய் இந்த ட்ராவல் கிட்ட வந்து ரெடி பண்ணேன். எனக்கு தெரியும் ஒன் டேனால நான் கண்டிப்பாக மேக்கப் போட மாட்டேன், மேக்கப் போட அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எந்த மேக்கப் ப்ராடக்ட்டும் கிடையாது. ஸோ டூர் தானே, அட்லீஸ்ட் அப்பயாவது வந்து மேக்கப் ஃப்ரீயாக ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மேக்கப் ப்ராடக்ட்டும் எடுத்துக்கல. ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் மேக்கப் ஸ்கின் கேர் கிட். மேட் பட் இல்லை, மேக்கப் எதுவும் இல்லை. ஒரே ஒரு லிப் அண்ட் சீக் டென்ட் மட்டும் நான் எடுத்துகிட்டு போனேன். இது வந்து ஐபா காஸ்மெட்டிக்ஸ் இருந்தால் உங்களோட லிப் அண்ட் சீக் டென்ட் ஹிண்ட் ஆஃப் ரெட் ஜஸ்ட் சும்மா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். பட் நான் அது யூஸ் பண்ணல என்னோட இதுவில் டூரில். ஸோ செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாண்ட்ஸ் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேரி பண்ணிக்கணும் எங்கே போனாலும். அதனால் நான் மாய்ஸ்சரைசர் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் தேர்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எடுத்துகிட்டு போனேன். சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மாய்ஸ்சரைசிங் ஃபேஷியல் வாஷ். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹைலைட்டிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட். அவ்வளோ உங்கள் ஸ்கின் ட்ரை ஆகல, கம்ப்ளீட்டாக இருக்கிற டர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் ஆகிடும். நல்லாயிருக்கும் இந்த ஃபேஸ் வாஷ். அதனால் இதை எடுத்துகிட்டு போனேன். அண்ட் இது வந்து லாரல் பேரஸ்லேருந்து அவங்களோட ரீவைட்டல் லிஃப்ட் ஹைலரோனிக் ஆசிட் சீரம். இதுவும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா நான் எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஆக்டிவ் இன்டென்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஹைட்ரேஷன் இருக்கட்டும், ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகிட போகுது அப்படின்றதுனால இது எடுத்துகிட்டு போனேன். இது போட்டு அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து சன்ஸ்கிரீன் வந்து எடுத்துகிட்டு போனேன். இது வந்து வாவ்லேருந்து அவங்க வாவ் ஸ்கின் சைன் சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே. ஸோ இது வந்து பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து SPF 50. ஸோ ப்ராட் ஸ்பெக்ட்ரம், நல்ல வெயிலில் அலைவன் டேனாவன் தெரியும். ஸோ அது ப்ரிவென்ஷனாக பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன் தான் எடுத்துகிட்டு போனேன். நான் டேனே ஆகலன்னு சொல்ல மாட்டேன். பட் இது ஓரளவுக்கு நல்லாவே வந்து ப்ரிவென்ட் பண்ணிச்சோட டேனு. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு அப்ளை பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருந்தது, அவ்வளோ ஒயிட் காஸ்ட்டும் கிடையாது. ஸோ நல்ல சன்ஸ்கிரீன், டீசெண்டான சன்ஸ்கிரீன் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிப் பாம். கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல லிப் ரொம்ப ட்ரை ஆகும், ரொம்ப வறண்டு போய் கிடக்கும். அதனால லிப் பாம் வந்து எடுத்துகிட்டு போனேன். இது பர்பிள் தான் லிப் பாம். இந்த ரோஸ் ஃப்ளேவரில் இருக்கும், இது நல்லா இருக்கும், ரோஸ் மில்க் மாதிரி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. ஆமாம், லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஷாம்பு அண்ட் கண்டிஷனர். ஷாம்பு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரெல்ல வந்து சும்மா சாம்பிள் ப்ராடக்ட் வந்து அனுப்பியிருந்தாங்க, வாலமெனோ ஆனியன் அண்ட் ஆப்பிள் சிடவனிகள் ஷாம்பு. ஸோ நான் தலை குளிப்பேன் அது கூட எனக்கு தெரியல, ஜஸ்ட் இன்கேஸ் சும்மா வந்து எடுத்துகிட்டு போனேன் இதை.
And conditioner pangna plum landa olive and macadamia and rich nourish conditioner. Idhu pangna sample piece la vandhadu. So idhu sample piece la vandhala main travel ku konjam use panikalam. So adanaladha na eduthu pona. Next product pathinga na vandu Nivea landa roll on deodorant vandha eduthu pona. Na perfume vandha eduthu pola. Seri perfume edhukku oru naalukku use uthadha pora appdi solli perfume eduthu pola. The roll on deodorant romba decent ah deodorant ungala order ella pagina konjam control panna ungalku nalla smell la kudukadhu. Just control panum. Adukaga indha product vandha eduthu poirundha. And finally pathinga vandha body lotion romba mukkiyam ena adha thannila kulichittu velaadikla varumbodhu kandipa skin innum romba dry ah aidum adanal indha body lotion vandha eduthu poirundha idoda favorite body lotion ah romba naala idha use panniterukken or 2 years nu vechukongala indha Nivea body milk nourishing lotion romba naala work aagum nallave moisturize panum avlo idha pagai enoda travel essential kit nu vechukongala so idha namba paathutom but actually enoda tour eppadi indha நான் பண்ண அப்படின்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து நைட்டு கிளம்பணும். நைட் ஒரு 10:30, 11 அந்த மாதிரி கிளம்பியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 6:30. நாங்கள் மார்னிங் இங்கே வந்துட்டோம். இங்கே பார்க்கலாம். இது வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து இருக்குது. இங்கேருந்து ஒரு 100 இல்லை 50 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹொகேனக்கல் ஃபால்ஸ் இல்லை அந்த பரிசல் போகிற இடம் இருக்குது. ஸோ ரொம்ப பக்கத்தில் தான் நிற்கிறோம் நம்ம. ஸோ மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா 6 மணி 7 மணிக்குள்ளேயே முடிச்சிட்டோம். பொங்கல் பூரி வடன்னு சொல்லி செம்மையாக சாப்பிட்டாச்சு. ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அந்த பரிசல் போகிற இடம் இருக்குது. ஸோ இது வந்து அங்கே ஒரு 50 மீட்டர்ஸ் தான் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பரிசல்காரங்க அந்த பரிசல் ஓட்டுறவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் ரேட் பேசிக்கலாம். ஸோ நிறைய குரங்குங்க வந்து இருக்கும். அந்த குரங்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்களே அந்த இடத்துல நேற்றுவாக இருக்கவங்களே கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க. சாப்பிட்டு போகிறது குரங்கு வந்து சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் பொருளெல்லாம் பத்திரமா வச்சுக்க சொல்கிறாங்க. நான் குரங்கு வந்து குடிக்கிட்டு போகிறது. ஹாய் காய் புஷ்லா டூருக்கு வந்திருக்கோம். டூருக்கு வந்திருக்கிறதுனால நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஹொகேனக்கலுக்கு வந்திருக்கோம். நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் உள்ளே வந்து நடந்து போகிறோம். இப்போ நடந்து போய் பார்த்தீங்கன்னா பரிசலில் வந்து நம்ம ஏறணும். அதுக்காக நம்ம போகிறோம். ஸோ பரிசல் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா 1,250 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. 2 hours வந்து அந்த பரிசலில் வந்து நம்மளை கூப்பிட்டு போவாங்க. அண்ட் 2 மணி நேரம் நம்ம வந்து அந்த ஃபால்ஸ் அந்த ஒகேனக்கல் ஃபால்ஸ் அங்கே இருக்க அருவிலாம் நம்ம குளிக்கிறதுக்காக. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபாரினர்ஸாக இருக்கீங்க இல்லை வந்து இந்த இடத்த பற்றி தெரியாதவங்களாக இருக்கீங்க மல்லூஸாக இருக்கீங்கன்னா வந்து அவங்க பயங்கரமாக வந்து ஏமாத்துறாங்க. லைக் 3,000 ருபீஸ் 4,000 ருபீஸ் வாங்குறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரேட் நீங்கள் பேசுகிறதை பொறுத்து தான் நம்ம பர்சனில் ஏற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம 700 ருபீஸ் பே பண்ணிடணும். 700 ருபீஸ் பே பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து மிச்ச காசு வந்து நம்ம கரைக்கு வந்ததுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். ஒரு பர்சனில் பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் 4 பேர் தான் உட்காரணும். 4 அடல்ட்ஸ். அதுக்கு மேலே உட்காரக்கூடாது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்காது. ஏன்னா அவங்க சேஃப்டிக்காக தான் சொல்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து லைஃப் ஜாக்கெட் வந்து வியர் பண்ணணும். அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம். அண்ட் இந்த வியூ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் பார்க்கலாம் அப்படியே தண்ணி கரை செடி அந்த மரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங். இதுக்கப்புறம் போக போக வந்து நிறைய அழகான விஷயம் இருக்குது. நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிசல் வந்து வரும். ஸோ அவங்க எடுத்து போட்டு அந்த பரிசல்காரங்க வந்து ஓட்டிகிட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம். உட்காரும் போது இதில் வந்து இந்த பரிசலில் உட்காரதும் அண்ட் அதை விட்டு எழுந்துக்கிறது தான் கொஞ்சம் வந்து ட்ரிக்கான விஷயம். அது கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணணும். நான் பேலன்ஸ் இங்கே மெயின்டைன் பண்ணணும். ஸோ எங்கள் பரிசலில் நாங்கள் வந்து ஏறிட்டோம். இப்போ நாங்கள் வந்து போகிறோம். நல்லா இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அண்ட் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போகும்போது முக்கியமாக வந்து 9 மணிக்குள்ளே வந்து போயிடுங்க. ஏன்னா 9 மணிக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா வந்து ரொம்ப வெயில் அடிக்குது, எங்களால் தாங்க முடியல. ஸோ நாங்களே வந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அதுவே வந்து ஒரு 10:00 ஆனதுக்கப்புறம் வெயில் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பரிசல்காரங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 7:00 வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 7:00 நீங்கள் வந்தீங்கன்னா 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 10-11:00 நீங்கள் வந்து கிளம்பிடலாம் வெயில் வரதுக்கு முன்னாடி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அழகான பிளேஸ்க்கு நாங்கள் வந்து அடைஞ்சோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவோம் தண்ணியில். இப்போ நம்ம திருப்பியும் என்ன பண்ணால் நடக்கணும். இங்கே வந்து ஒரு இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடக்க போகிறோம். இந்த தண்ணி வியூ சீனரி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. பட் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல் மண் மரமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடக்கணும். ஸோ இங்கேருந்தா நம்ம 1 கிலோமீட்டர் நடக்க போகிறோம். இது சைடில் சீனரிஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நான் உங்களுக்கு அப்படியே சைடில் காட்டுறேன். தண்ணி அந்த ஓடுறது அந்த அருவி அந்த என்னமோ சொல்லுவாங்க எனக்கு தமிழில் எக்ஸாக்டாக தெரியல வார்த்தை அதெல்லாம் இருந்தது. பக்கத்தில் உங்கள் சைடில் ஸ்நாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அந்த வியூவை சைடில் ஸ்நாக்ஸ்லாம் இருந்தது. சில பேர் வாங்கிட்டு போகிறாங்க, சில பேர் வந்து சாப்பிட்றாங்க. ரொம்ப ஒரு அமைதியான பிளேஸ். உங்களுக்கு அவ்வளோ இறைச்சல் இல்லை, அவ்வளோ வந்து கஜ கஜன் இல்லை. டூரிஸ்ட் ஸ்பாட் தான் பட் ரொம்ப உங்களுக்கு இதுவாகலாம் இல்லை. குற்றாலம் அளவுக்கு ரொம்ப கூட்டம் இல்லை பட் நல்லா இருந்தது. ஸோ பரிசல்காரங்களாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பரிசல் எடுத்துகிட்டு போய் திருப்பி நம்ம இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். அங்கேருந்து அந்த பரிசல் அந்த இதுவே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது வரைக்கும் இந்த வியூவெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வரலாம். ரொம்ப அழகாக இருந்தது.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது, பார்க்கலாம் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக நடக்கணும். நீங்கள் சைடில் பார்க்கலாம் பரிசல்காரங்களாம் பரிசல் தான் தூக்கிட்டு போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல்ல வந்து இந்த பரிசலில் நீங்கள் போகிறது போட்டிங் போகிறது இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவில் இருக்குது. ஃபால்ஸ்லாம் இருக்குது போல நிறைய, பட் அதெல்லாம் எதுவுமே திறக்கலாம். நாங்கள் போகலாம் நினச்சோம் பட் அதெல்லாம் எதுவுமே ஓப்பனாக இல்லை. ஸோ நீங்கள் ஒகேனக்கல் வந்தீங்கன்னா இதுதான் நீங்கள் பண்ணுறதான் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேருந்து சீனரி வியூவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. பாறைங்க, பாறை நடுவில் அருவி அப்படியே கொட்டுறது, தண்ணி பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஹைட்லேருந்து பார்க்குறதுக்கு சச்சனும் கண்கொள்ளா காட்சி அப்படி தான் சொல்லணும். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக அந்த பரிசல் இல்லை போட்டிங் வந்து போக போகிறோம். அந்த அருவி அந்த இது நீரோட இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஒகேனக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சீப்பான டூரிஸ்ட் ஸ்பாட். நீங்கள் ஒரு 2000 ரூபாய் இருந்தால் போதும் ஆளுக்கு. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்துடலாம் 2000 to 2500 ரூபாய் அவ்வளோதான் செலவாகும் உங்களுக்கு லஞ்சில் இருந்து அங்கே ஸ்டேயிங்கில் இருந்து அதுக்கப்புறமா வந்து இந்த பரிசலில் போகிறது எல்லாமே. நீங்கள் பார்க்கலாம் இந்த வியூ பார்க்கலாம் அங்கேருந்து திருப்பி பார்த்தா எல்லாருமே பரிசலில் வந்து ஏறிட்டோம். ஸோ இப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இதை சுற்றி காட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 60 to 70 ஆளும் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணி உட்காரணும் அது வந்து உங்கள் பரிசல்காரங்களே சொல்லுவாங்க. அண்ட் என்ன பண்ண எதுவும் பண்ணது அவனுக்கு இந்த வியூ பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் வந்து ஒரு 8:30 போயிருப்போம். அப்போ சன் வந்து உதயமாகிற டைம், சன் ரைஸ் ஆகுது அந்த டைமில் அந்த வியூ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த நீரோட அந்த அருவி அந்த தண்ணி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அருவியில் போய் வந்து நனைகிற மாதிரியும் அவங்க வந்து பண்ணுறாங்க. அந்த பரிசலை ஊற்றவங்க வந்து அந்த கரெக்டாக வந்து அருவி கீழே வந்து வைக்கிறாங்க. பட் நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லிட்டோம். ஏன்னா நான் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நனைஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பண்ண வேணாம்னு சொல்லிட்டோம். பட் அப்படியும் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் பரிசல் வந்து தண்ணி வந்துருச்சு ஓரளவுக்கு. நாங்கள் உட்காந்து இடம் நனைஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து சில ஸ்பாட்லாம் இருக்குது. இதுக்குள்ளேயே இந்த மாதிரி குட்டி குட்டி அருவி நிறைய இருக்குது. அங்கே சில பேர் குளிக்கிறாங்க. அது அவ்வளோ சேஃப் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் மேலே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கே குளிக்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி ஃபால்ஸில் அவங்க போய் குளிக்கிறாங்க. அண்ட் வியூ ரொம்ப அழகாக இருந்தது கொடுத்து வச்சுட்டு அது பார்க்குறதுக்கு. வெயில் அடிக்குது பட் அதே நேரத்தில் ரொம்ப சில்லுன்னு அடிக்குது. இந்த அருவியிலேருந்து ப்ரீஸ் வருது, ரொம்ப அழகான அனுபவம் அது. கர்நாடகா பார்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு மோஷன் சிக்னஸ் இருக்குது, தலை சுத்தம் அப்படிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த தண்ணி வந்து அவ்வளோ வேவ்ஸ் கிடையாது, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஸ்டில் வாட்டர் தான். அதனால் வந்து உங்களுக்கு தலை சுற்றுறது அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ நாங்கள் கரைக்கு போய் இறங்கி கொஞ்சம் மீன்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே சும்மா அந்த பந்தல் மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க, நீ உட்காரதுனா உட்காந்துக்கலாம். ஆனால் என்னென்னா இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபால்ஸில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து டக்குன்னு இடத்த காலி பண்ணிட்டோம். நாங்கள் வந்து ஃபால்ஸுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் நீங்கள் குளிக்கிறதுக்கு. ஒகேனக்கலுக்கு ஒரு வாட்டியாச்சும் வந்து பாருங்கள் காய்ஸ், செம்மையாக இருந்துச்சு காய்ஸ். இதோட பிரிஸ்லா சொன்ன மாதிரி மவுண்டனுக்கு தாண்டி போனால் நம்மளுக்கு கர்நாடகா பார்டர் வரும் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. நம்ம படியில் ஏறும் போது கொஞ்சம் பி கேர்ஃபுல்லாக இருங்க, நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு படிக்கட்டு. கொஞ்சம் கால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் காய்ஸ். நல்லா இருந்துச்சு காய்ஸ், செம்மையாக இருந்துச்சு காய்ஸ். நம்ம படகில் போகும்போது
என்னோட நெஃப்யூ வாய்ஸ் அவரை கேட்டிருப்பீங்க, ஏன்னா அந்த ப்ளாகே அவனோட ஐடியா தான், அதனால் அவனும் வந்து இதில் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சா அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க சொன்னேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ்க்கு போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் ஆளுக்கு 10 ரூபாவோ 20 ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கரும்பு ஜூஸ் குடித்தோம், எனக்கு கரும்பு ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கல, நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க, அது ப்ரைவேட் ஏரியா ஸோ குளிக்கிறது தான் வீடியோ எடுக்க வரான்னு சொல்லி நான் வீடியோ எடுக்கல, அது நல்லா இருக்காது டீசெண்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு. நான் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாபநாசம் டேமுக்கு போகணும், இங்கேருந்து 2.5 மணி நேரம் ட்ராவல் இதை முடிச்சுட்டு. ஸோ பாபநாசம் டேமில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு எதுவும் தெரியல, சும்மா பார்க் மாதிரி இருக்குது, நிறைய ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் சும்மா வந்து ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு சில் பண்ணிட்டு போகலாம், ஏன்னா நிறைய காலியிடம் இருக்குது. நான் வந்து தண்ணிலாம் வரும்னு நினச்சேன் டேம்லேருந்து, அப்படிலாம் எதுவுமே வரல. ஸோ அவ்வளோதான், இங்கேருந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு திருப்பி ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் தான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம போய் ஃபஸ்ட்டு சாப்பிடணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டார் பிரியாணிக்கு போனோம், செம பசியாக இருந்தது. ஸோ ஸ்டார் பிரியாணி போயிட்டு வேறு எங்கேயும் எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, இங்கே வந்து பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம எங்கே போனாலும் சென்னை ஆளுங்களுக்கு தெரியும், நல்ல பிரியாணி சாப்பிடணும்னு நினைப்போம். ஸோ நாங்கள் உள்ளே வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், நான் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் அது வந்து கெபாப் சிக்கனே நினைக்கிறேன், டிக்கா மசாலா, அப்புறம் பிரியாணி, இந்த பிரியாணி சூப்பராக இருந்தது, அப்புறம் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணோம். இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வ்ளாக் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து டயர்டாகி பார்த்தீங்கன்னா 2 நாள் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்தேன், செம்ம தூக்கும், ரொம்ப டயர்டாக இருந்தது, சுற்றுறது அலைஞ்சது எல்லாமே. பட் ஐ திங்க் இட்ஸ் வர்த், நல்லா இருந்தது பிளேஸ். நீங்கள் கண்டிப்பாக சுற்றி பார்க்க வேண்டிய இடம் நான் நினைக்கிறேன். அந்த சீனரியாக இருக்கட்டும், அந்த போட்டிங், இந்த படகுல அது பேர் என்ன, பரிசலில் போகிறதா இருக்கும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் போய் பாருங்கள், ஏன்னா இப்போ லாக்டவுன்ஸ்லாம் லிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பர்ஃபெக்ட் பிளேஸ் டு விசிட், போய் பார்க்குறதுக்கு. ஸோ யா, இது பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸ்டேட் காய்ஸ், பை பை.